கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 17. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:17-18. இவைகளின் பொருள் என்ன? இவைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கிறார். அவர் பூமியின் கவர்ச்சிகளை பார்க்கிறார். ஆனால் ஆவிக்குரிய பார்வையினால் காணக்கூடாதவளை காண்பதால் பூலோக கவர்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. விசுவாசத்தின் கண்களால் பரலோகத்தின் தேவனையும் மகிமையடைந்த கர்த்தராகிய இயேசுவையும் பரமசேனைகளையும் வர இருக்கின்ற ராஜ்யத்தின் கனம் மகிமை சாகாமை கண்டார். விசுவாசத்தினாலே அவர் மாபெரும் 1000 வருட அரசாட்சியும் இந்த ராஜ்யத்தில் தனக்குள்ள சுதந்திர பாக்கியத்தையும் போதகரும் குருவுமாகிய இயேசுவுடன் சுதந்திர பாகம் பெறுவதற்குரிய அழைப்பையும் கண்டார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த குருவின் கொடியின் கீழ் தன்னை இணைத்து கொண்டிருந்தார். உலகிலுள்ள எல்லா காரியங்களிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வரப்போகிற ராஜ்யத்தின் மகிமைக்கு முன்பாக ஒப்பிடத்தவைகள் அல்ல என்பதை உணர்ந்திருந்தார். தேவனுடைய வசனத்தின் மேல் அவருடைய நம்பிக்கை இருந்தது என்பதே. ஆமென்.